விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். எலியாவின் தேவன் எங்கே? வேர் இஸ் த காட் ஆஃப் எலைஜா? அற்புதமாக, ஆச்சரியமாக எலியாவினுடைய வாழ்க்கை, அவரை சுற்றிலும் நடந்த விஷயங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அதன் வழியாக தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் ஒரு ஊக்கமான தொடரை நாமோ கேட்டுக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, எலியா ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கேட்க போகிற செய்தியில் எலியா விண்ணப்பம் பண்ணுறாராம், கர்த்தர் எலியாவினுடைய வார்த்தையை கேட்டு, எலியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு. அந்த குழந்தைக்குள்ளாக அந்த ஆவி திரும்ப வந்து அவன் உயிரோடே எழுந்தான் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது இதை கேட்கலாமா, இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். சிறிய விஷயங்களுக்கு அப்படி யோசிப்போம், பெரிய விஷயங்களுக்கு நம்மளே என்ன முடிவு பண்ணிடுறோம், ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் போய் கடவுள்கிட்ட எப்படி கேட்குறது, இத்தனை லட்சம் கடன் அது எப்படி கேட்குறது, நம்ம தான் ஏதோ கஷ்டப்படணும். அப்போது ரொம்ப சிறிய விஷயம்னாலும் இதை போய் கடவுள்கிட்ட கேட்குறதா, கேட்க மாட்டோம். ரொம்ப பெரிய விஷயம்னாலும் இதெல்லாம் கடவுள் நம்ம கொடுத்துருவாரா அப்படின்னு விட்டுடுறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு பிள்ளையினுடைய உயிர் திரும்ப வரணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப சரியான நேரத்தில் தெளிவாக தேவனிடத்தில் அவர் கேட்குறார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாக ஊக்கத்தோடு இவர் கேட்டார். அப்போ நாம கூட நம்முடைய ஜபங்களிலே தேவனிடத்தில் விஷயங்களை தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4 பார்க்குறோம் இல்லையா, உங்களுடைய கவலையெல்லாம் தள்ளிட்டு உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் நோன் அன் டு காட், தெரியப்படுத்துங்கள் அப்படின்றார். அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக தெரியப்படுத்தினாலே போதும், அவர் தம்முடைய சித்தத்தின்படி சிறிதும் பெரிதுமான காரியங்களை நமக்காக அவர் செய்வார். இயேசுக்கு சொல்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அப்படின்றாரே, எதை கேட்டாலும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, கேட்கறதுக்கு விசுவாசம் இருக்கா, அந்த விசுவாசத்தின்படி நமக்கு ஆகும் என்பதாக புதிய ஏற்பாடு பல முறை பதிவு செஞ்சு வச்சிருக்கு. விசுவாசத்தினாலே ஆகும், விசுவாசித்ததினாலே ஆக கடவுது, இப்படி தானே நம்ம வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தாய், அதனால் உனக்கு இப்படி நடந்தது, நடக்கும் அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பங்கள் சிறிதானாலும் பெரிதானாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திடலாம். அவர் நிச்சயம் தம்முடைய சித்தத்தின்படியாக, தமது ஐஸ்வர்யத்தின்படியாக, தமது வல்லமையின்படியாக நமக்கு அவர் செய்வார். இப்போ விசுவாசம்தான் இங்கே பிரதானம். ஆகவே தொடர்ந்து செய்தியை கேளுங்க, தேவனுடைய வசனங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க, விசுவாசிப்பதில் உங்களை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்க. செய்திக்கு போகிறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவம் இன்றைக்கு மார்க்கமாகவும் இல்லை, மதமாகவும் இல்லை. மார்க்கம்தான் புதிய ஏற்பாட்டினுடைய வழி. இப்போ மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கூட மதத்தின் அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அனுபவிக்க விரும்ப செய்கிறத நான் பார்க்குறேன். மார்க்கம் என்பது ரொம்ப கடுமையான இயேசுனுடைய வார்த்தையின்படி, அப்போஸ் நமக்கு எழுதி கொடுத்த முறைமையின்படி சபையிலே வாழ்கிற மக்களை தான் மார்க்கம் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக எலியாவின் தேவன் எங்கே, வேர் இஸ் த காட் ஆஃப் எலிஜா என்று நாம் பார்க்கிறோம். எலியாவோடு தேவன், தேவனோடு எலியா, அவனுடைய வாழ்க்கை காலத்தில் நடந்த சம்பவங்கள் நம்மை மிகவும் ஆச்சரியப்பட செய்கிறது, அதிர செய்கிறது, ஆச்சரியப்பட செய்கிறது. எலியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம், இறந்த ஒரு குழந்தையை அவன் உயிரோடு எழுப்புகிறார். அதாவது, மனுஷனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மரணம், அது அவன் யாருமே விரும்புறதில்லை, அது ஒரு கசப்பு. ரெண்டாவது, மரண வாசல்
திரும்பி வர முடியாத ஒரு பாதை. நாம் அனைவருமெல்லாம் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த பூமியிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மரணத்தை யாருமே நேசிப்பது கிடையாது. உயிர்த்தெழுதலை குறித்து யாராவது சொன்னால் அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது கேள்விக்குறியாக இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மரணத்தோடு முடிவடைகிறது. மரணத்துக்கு பிறகு எந்த விதமான ஒரு நிரூபணம், ஒரு எவிடன்ஸ், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி எந்த ஒரு மதமும் போதிக்கலை. ஆனால் கிறிஸ்துவண்டை நாம் வரும்போது இந்த புதிய ஏற்பாடு உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு போதிக்கிறது. அதாவது பூட்டப்பட்ட ஒரு பூட்டுக்கு சாவி கொடுத்தது போல, உங்கள் கையில் அந்த சாவி இருந்தால் நீங்கள் அந்த பூட்டை திறந்துக்கலாம். அது மாதிரி இந்த உலகத்திற்கு 700 கோடி மக்களுக்கும் மரணம் என்ற 700 கோடி பூட்டு பூட்டப்பட்டிருக்கு. இப்போது தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பூட்டுக்கு உரிய சாவியிருந்தா இதை வைத்துக்கொள், நீ உன்னுடைய மரணத்தை திறந்துக்கொள், அதிலிருந்து நீ விடுதலையாகு அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த சாவியை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் அல்லது அதை நீங்கள் தேய்த்து வேறு கோணமாக மாற்றிவிட்டால் உங்கள் பூட்டை நீங்கள் திறக்க முடியாமல் போயிடும். கிறிஸ்டியானிட்டி ஆஃபர்ஸ் கீஸ் டு அன்லாக் த டெத் லாக். மரணம் என்ற பூட்டை திறக்க முடியாத சாவியை கிறிஸ்தவம் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:32 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். மரித்தோன் உயிர்த்தெழுதலை நான் சொன்ன உடனே, சே இதெல்லாம் ஒரு போதனையா, நடக்காத விஷயத்தையே ஏன் பேசிகிட்ருக்கீங்க அப்படி தான் நினைக்கிங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன், பிறகு பார்ப்போம், வயசான பிறகு நம்ம வேணால் அதெல்லாம் யோசிப்போம், இப்போ நான் வந்து ஒரு யூத், நான் ஒரு வாலிபன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வார்த்தைகளை பவுல் சொன்னபோது அதை கேட்ட மக்கள் ஒரு சாதாரணமான மக்கள் இல்லை, மிகப்பெரிய அறிவாளிகள். 17:20 நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேன பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் கவனியங்கள் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும், நவம் என்றால் புதியது என்று பொருள், கேட்கிறதிலுமே ஒழிய வேறு எதிலும் பொழுது போக்குறதில்லை. அதாவது அந்த பட்டணத்தினுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா எப்போவுமே நியூஸை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமான செய்திகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கே பேசுவது, ஆராய்வது. நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலும் சமுதாயத்திலும் நாம் இப்பொழுது இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் மரித்தோன் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது ஏன் நீங்கள் இகழுகிறீர்கள், ஏன் நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள்? காரணம் உங்களால் நம்ப முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டை நீங்கள் திறந்து படிக்கும்போது எல்லா மனிதருடைய மரணத்தை தவிர்க்கிற, எல்லா மரணத்துக்குரிய பூட்டை திறக்கிற திறவுகோல்களை உடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மனிதருடைய மரணத்தை திறந்து விடும் திறவுகோல் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 18:18 334 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். பேனால் அடிகொண்டிடுங்கள். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். திறவுகோள்னா சாவி, ஆங்கிலத்தில் கீஸ். எல்லா மனிதனுடைய மரணத்தையும் திறந்து விடும் சாவியாக ஏசிருக்கிறார். சகோதரர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம்
23 வசனம். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவளையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். சகோதரே, இந்த சம்பவம் ரோம நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவன். அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன். அவனுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு மரித்து விட்டாள். தாரை தப்பட்டை ஊதுகள் வாசலில் ஊதிக்கொண்டிருந்தாங்க. இயேசு உள்ளே வந்து அந்த சிறுபெள்ளினுடைய கையை பிடித்து தூக்கினார். அவள் உடனே எழுந்து கொண்டாள். தொட்ட உடனே அந்த குழந்தை உயிரடைந்து விட்டது. மார்க் இதை சொல்லும்போது தலித்தாகுமி என்று சொன்னார் என்று குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவால் இறந்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை நிரூபித்து அவர் காண்பித்தார். இது வந்து ஒரு மூலையில் நடந்த ஒரு சம்பவம் இல்லை. அடுத்ததாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7:11 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிப்போம். பக்கம் 88 புதிய ஏற்பாடு. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அனைவரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவள் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். சகோதரில், இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற அந்த நாட்டுக்கு போவீர்களானால் இந்த நாயின் என்ற ஊர் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாயின் என்ற அந்த கிராமத்திற்கு உள்ளே போகிறார். அந்த கிராமத்துக்கு உள்ளே இருந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு அதிகம் முன்னால் மரித்து விட்ட ஒரு வாலிபனை பாடை கட்டி ஊருக்கு வெளியே அடக்கம் செய்வதற்காக தூக்கி கொண்டு வருகிறார்கள். உயிரை கொடுக்கிறவர் உள்ளே வருகிறார், செத்த மனிதன் வெளியே போகிறார். மரணத்தின் சாவியாக இயேசு உள்ளே போகிறார். பூட்டப்பட்ட மரணமாக அந்த பிரேதம் வெளியே வருகிறது. இந்த காட்சியை இயேசு பார்த்து அந்த பையன் விட்டு செல்கிற அவனுடைய தாயை நினைக்கிறார். அவள் ஒரு கைம்பெண், விதவை, அவளுக்கு யாருமே இல்லை. அவளுடைய அழையை கண்டு துக்கமடைந்து அழாதே என்று அவளுக்கு சொல்லி பாடை நிறுத்த சொல்லி வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும், அவன் இறந்து போய் ஏற்கனவே 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டது, ஒரு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ண கொண்டு வராங்க. இப்பொழுது இயேசுடைய வார்த்தையை தூங்குகிற ஒரு ஆள் கேட்டு எழுந்த மாதிரி அந்த பாடையிலிருந்து அவன் எழுந்து உட்கார்ந்தான். எழுந்து உட்கார்ந்தவன் ஒரு சிலை மாதிரி இல்லாமல் நம்மை போல பேசத் தொடங்கினான். இது இயேசு செய்த அற்புதங்களில் ஒன்று. ஆக இயேசு கிறிஸ்துவால் கொஞ்சம் முன்னாலே இறந்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனை வெறும் வார்த்தையினாலே சுகமாக்கி அவனை உயிரோடு எழுப்பினார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39 வசனம். இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மருத்துவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, கவனியுங்கள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று. இங்கே பெத்தானியா என்ற இடத்துல மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரியினுடைய வீட்டில் அவனுடைய சகோதரனாகி லாசரு என்பவர் இறந்துட்டார். இப்பொழுது 4 ஆச்சு அடக்கம் பண்ணியே. இப்போ 4 ஆன ஒரு ஆள் எப்படி இருப்பான்? அப்படியே எலும்பாக தனியாக இருப்பான்.
அவ்வளவும் உடலெல்லாம் எலும்பு விட்டு காய்ந்திடும் இல்லையா, அந்த நிலையில் இருப்பான். இயேசு அந்த கல்லறை என்றே வந்து நின்று அந்த கல்லை எடுத்து போடுங்கள் ஒரு வார்த்தை சொன்னார். இதை 43 வசனத்தில் பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். இவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? இறந்த 4 நாளான அந்த லாசரு என்ற மனிதனை, கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த மனிதனை இயேசு உயிரோடு எழுப்பி காண்பித்தார். இதே பெத்தானியாவில் சில மாதங்களுக்கு பிறகு இயேசு வந்தபொழுது அந்த லாசரு அங்கே கொடுக்கப்பட்ட விருந்திலே கலந்து கொண்டான் என்ற ஒரு தகவலை 12:2 நாம் படிக்கிறோம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். சகோதரர்களே, 3 விஷயங்களை கவனித்தோம். சற்று முன் இறந்த ஒரு வாலிப பிள்ளையை இயேசு உயிரோடு எழுப்பினார். ஒரு நாளைக்கு முன்னால் இறந்த வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பினார். 4 நாளுக்கு முன்பு இறந்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த 3 விஷயங்களிலும் காலமும் நேரமும் மாறினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை மாறவில்லை. அதனால தான் வெளிப்படுத்தல் 1:18 நாம் படித்தோம், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல், அதாவது அந்த சாவியை இயேசு உடையவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் எலியாவின் தேவனாக இருக்கிறார். எலியாவினுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய வார்த்தை நிமித்தம் மரித்தோரை எழுப்புகிறவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தை 1 Kings 17 பழைய ஏற்பாட்டில் 453 பக்கம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றார்கள். சில சமயங்களில் நம்ம வீடுகளில் ஒரு வீட்டில் சாவு நிகழுவதாக இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அதிக கோபம் வந்துடும். யார் காரணம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபடுவோம். இப்போல்லாம் கிறித்தவர்கள் மதத்தில் இருக்கிறவங்க சூனியம் வைத்து விட்டார்கள், மாந்திரிகம் வைத்து விட்டார்கள், பிசாசு கொன்று விட்டது என்றெல்லாம் பழியை சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஒருவன் சாக கிடக்கிறான்னு சொன்னாவே தேவனிடத்தில் போவதற்கு பதிலாக மனுஷனிடத்தில் ஓடுகிறவர்களை நம்ம பார்க்குறோம். 1 மணி நேரத்தில் சாகிற ஒரு மனிதனுக்காக 10 லட்சம் கொடுத்து கூட காப்பாற்ற எல்லா சாதாரண மனிதர்களும் இப்போ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வாழ்வையும் சாவையும் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் பிரசங்கி 3 படிக்கிறோம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றையும் அதனுடைய காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்திருக்கிறார். மரணம் நிச்சயம் என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 9:27 மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். ஆனால் மரணத்திலிருந்து ஜெயிக்கும்படியாக, விடுவிக்கப்படும்படியாக, உயிர்த்தெழும்படியாக தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பரிசுத்தவான்கள் விசுவாசத்திலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே எலியாவினிடத்தில் அந்த பெண் கேட்டாள், எங்களுடைய பாவத்தை குறித்து நீங்கள் போதிக்கவும் என் மகனை சாகடிக்கவுமா இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு கூட கிறிஸ்தவ உபதேசத்தை நாம் கேட்கும்போது நமக்கு என்னமோ ஒரு சாவு வருவதைப் போலவும் அழிவு வருவதைப் போலவும் நஷ்டம் வருவதைப் போலவும் தான் இந்த உலகம் நினைக்கிறது. கிறிஸ்தவம் எதனாலே தூக்கி உயர்த்தி காண்பிக்கப்படுதுன்னா உயிர்த்தெழுதலாலே.
உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய தலையாய போதனையாக இருக்கிறது. இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் 17:19. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, கவனியுங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரு என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கவனியுங்கள், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா பிழைத்து அவனுக்குள் திரும்பி வந்து அவன் பிழைத்தான். சகோதரிலே, தேவன் எலியாவின் தேவனாக இருக்கிறார். எலியா தேவனுடைய மனிதனாக இருக்கிறான். எலியா தேவனை நோக்கி கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் செவி கொடுத்து அவனுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பிள்ளையினுடைய உயிர் அவனுக்குள் திரும்பி வந்தது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலை நாம் நினைக்கும்போது அது பரிசுத்தவானாகிய எலியாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். சகோதரில், இந்த தேவன் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன். இவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன். மனிதர்கள் மரணம் அடைவது தேவனுக்கு பிரியமல்ல. நம்முடைய வீட்டில் தொடர்ந்து சாவு வந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லை. சில வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன், 6 மாதத்தில் 2 பேர் 3 பேர் செத்து போவோம். ஒரு துக்கம் ஆறுறதுக்கு முன்னால் இன்னொரு துக்கம் வந்துடும். மரணம் அப்படின்னு சொன்னால் அது 1000 ரூபாய்கள் செலவும், உடல்நல கேடும், அது நிமித்தம் வேதனைகளும் ஏராளமாக குடும்பத்தில் பெருகுது. ஆனால் பரலோகத்தின் தேவன் மரணத்தையும் விரும்புவதில்லை, மரணம் ஏற்படுகிற வீட்டில் மீண்டும் மீண்டும் மரணம் வருவதையும் அவர் விரும்புவதில்லை. நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? ஒரு சாவு வந்த வீடு எவ்வளோ துக்கமாக இருக்குன்றது தேவனுக்கு தெரியும். வாசிப்போம் பிலிப்பியர் 2:26-27. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும், தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான். பெனால அடிகோடிடுங்கள். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல், கவனியுங்கள், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஒரு வீட்டில் சாவு வந்தால் அந்த வீடு துக்கத்தில் இருக்கும். ஏற்கனவே துக்கத்தில் இருக்கும் வீட்டுக்கு இன்னொரு மரணத்தை கொடுத்தா அந்த வீடு அந்த துக்கத்திலேயே மூழ்கி இன்னும் கூட அநேக மனிதர்கள் செத்து போவாங்க. ஸோ காட் இஸ் ஸோ பேஷன் அண்ட் லவ்விங். ஹீ கன்சிடர் எவ்ரி சோல் அண்ட் எவ்ரி ஃபேமிலி டு புட் அவே த டெத். மரணத்தை தள்ளி போடும் முடியாக தேவன் விருப்பம் கொண்டவர் தான். தொடர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மரணத்தை அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை. சகோதரி, அதனால தான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் தாய் தந்தையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. எப்போ இருந்து போக வேண்டிய உன்னுடைய தாய் இன்றைக்கு உன் அருகில் இருக்கிறாள். ஆகவே எலியாவின் தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டார். எலியாவினுடைய ஜெபத்துக்கு பதில் உடனே தந்தார். அந்த தேவனிடத்தில் இந்த நாளிலே நீங்கள் திரும்பி மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கான கீழ்ப்படிதலை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது நீங்கள் இரட்சிக்கப்பட்டவர்களாகவும் மரணத்தை தாண்டி வாழக்கூடியவராகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இதோ மரணத்தின் நிழலிலிருந்து எங்களை இரட்சிக்க ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சற் முன் இறந்த வாலிப பிள்ளையும், ஒரு நாளைக்கு முன்பு இறந்து போன வாலிப பையனையும், 4 நாளைக்கு முன்பு இறந்து போன ஒருவனையும் அவர் எழுப்பி காண்பித்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே சிலுவையிலே மறித்து 3ஆம் நாளில் எழுப்பினதற்காக உமக்கு தோத்திரம் தகப்பனே. இதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொலைபேசியின் வழியாக கடிதங்கள் மூலமாக அநேகர் நேரடியாக வாழ்த்துக்களையும் ஆதரவையும் நீங்கள் தெரிவிப்பதற்காக உங்களை பாராட்டுகிறோம். நேர்களே, உங்களுடைய ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் கருத்துக்களும் மிகவும் முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம். உங்கள் ஜப குறிப்புகளுக்காக அனுதின ஜபங்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் உங்களை சந்திப்பார், பெரிய காரியங்களை செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். எலியாவின் தேவன் எங்கே? இந்த தொடரை அநேகர் பார்த்து பயன்பெற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். முதலாவது அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நேர்களே, இந்த நாளிலே எலியா அந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பியதை குறித்து நாம் படித்தோம். சொல்லப்போனால் உலக வரலாற்றிலேயே மரித்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பிய முதலாம் அற்புதம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வேதாமத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஒரு மனிதனை, செத்துப்போன ஒரு மகனை உயிரோடு எழுப்புகிறார் என்று சொன்னால் இங்கே தான் முதலாவது பதிவாக இருக்கிறது. இதற்கு பிறகு இவருக்கு பின்னாலே வந்த எலிசா, அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். ஆனால் வேதாமத்தில் முதல் ஆள், முதல் லிஸ்ட்டு இதுதான். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை புதிய ஏற்பாட்டிலே உயிரோடு எழுப்பினார் என்பதையும், அப்போஸ்தலர்கள் யாரை யாரையெல்லாம் எழுப்பினார்கள் என்பதையும் இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்திக்கான பரிசு கேள்வி இதுதான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? கேள்வியை மீண்டும் சொல்கிறேன். முதலாவது அதை எழுதி கொள்ளுங்கள். படித்து புரிந்து கொண்டு சரியான பதிலை எழுதுங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு காத்திருக்கிறது. தொடர்ந்து எழுதுங்கள், பிறருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, எங்களிடத்தில் சபையிலே பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், காணிக்கை பைகள், வீட்டில் இருந்தபடியே அடிப்படை வேதாகமத்தை அறிந்து கொள்ள அஞ்சல் வழி வேத பாடங்கள், தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882.